அவர் என்ன நேர்மையானவரா, இந்த சமுதாயத்திற்காக உழைக்கப்பட்டவரா, ரத்தம் சிந்தினார்கள் அந்த ஃபேமிலி, இல்லை அவன் மாமனார் வந்து இந்த சமுதாயத்துக்காக ரத்தம் சிந்திய ஃபேமிலியா, மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ட ஒரு கும்பல் அந்த மார்ட்டின் என்ற ஒரு கும்பல். அந்த விடுதலைக்குள்ளே போனதே மிகப்பெரிய விஷயம்தான். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. தோழர் திருமாவுக்கு இப்போ பண தேவைகள் அதிகமாகிடுச்சு. அந்த தேவையின் அடிப்படையில் இன்றைக்கி தோழர் திருமா தன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய குரல்வளமாக இருந்தவர் இன்றைக்கி அந்த சமுதாயத்தை விட்டு விலகி பல வருஷங்கள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சமூக விரோத கும்பலிடம் துணை போகிறது ஆர்தவ அர்ஜுன் ரெட்டியால் மிகப்பெரிய நெருக்கடியை திருமாவளவன் சந்திக்க போகிறார். அதனால் வந்த ரைடு தான் இப்போது 2 நாட்களாக போயிட்டுருக்கு. ஆர்தவ அர்ஜுன் ரெட்டி இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வரல, இந்த சமுதாயத்தில் தோழருடைய நோக்கங்களை ஆரம்ப காலத்திலிருந்து நான் கண்காணித்து வரேன். ஒரு நல்ல மனிதர், நல்ல போராளி இப்படி வந்து 2 சீட்டுக்காக மண்டிட்டீங்களே திமுகிட்ட, அப்போவே தெரிஞ்சுக்கோங்க உங்களோட வேல்யூ என்னன்னு திமுக தெரிஞ்சு போச்சு. இந்த 2 சீட்டுன்றது அசிங்கத்துக்கு உச்சம். உங்களுக்கு ஒன்றும் கொள்கையும் கோட்பாடும் இல்லை, வெறும் பணம் பிரதானமாக நினைக்கிறீங்க. அந்த எப்போ இந்த வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க கொள்கையில், அன்றைக்கே இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் மண்ணோடு மண்ணாக குறைந்து விட்டது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாரூம் இணையதள ஆசிரியர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பிரமாதமாக இருக்கேன். இப்போது தமிழ்நாட்டு இந்த கூட்டணி விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் முதல்ல வந்து 3+1 ஒரு பொது தொகுதியும் 3 தனித்தொகுதியும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துலேயே வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து விசிகாவில் சேர்ந்தது வந்து ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. ஒருவேளை இந்த ஒரு பொது தொகுதின்றது அவர் தான் கேட்குறாருன்னு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தனித்தொகுதின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆதவ அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லுங்கள், ஏன் அவரை காப்பாற்ற பார்க்குறீங்க? அவர் ஒரிஜினல் பேர் அதுதானே. ஆதவ அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லாமல் நீங்கள் ஆதவ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன்னு சொன்னீங்கன்னா அதுவே தவறான விஷயம் இல்லையா? அவர் எதற்காக அந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்குள்ளே வந்தார்? அவர் என்ன நேர்மையானவரா, இந்த சமுதாயத்திற்காக உழைக்கப்பட்டவரா, ரத்தம் சிந்தினார்கள் அந்த ஃபேமிலி, இல்லை அவன் மாமனார் வந்து இந்த சமுதாயத்துக்காக ரத்தம் சிந்திய ஃபேமிலியா, மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ட ஒரு கும்பல் அந்த மார்ட்டின் என்ற ஒரு கும்பல், மக்களை வந்து உறிஞ்சினா ஒரு நூறு ரூபாய்க்கு விளாடிச்சிட்டு விற்கிறான்னா இவன் 10 லட்சத்துக்கு அடிச்சுட்டு டூப்ளிகேட் அடிச்சுட்டு வித்த சம்பாரித்த காசு, மக்களை ஏமாற்றி சம்பாரித்த காசு அந்த அவருடைய மருமகன் ஆதவ அர்ஜுன் ரெட்டி. இன்னும் யோகியமானவனா அவனும் ஆதவ அர்ஜுன் ஆர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டுருக்கீங்க. அந்த விடுதலைக்குள்ளே போனதே மிகப்பெரிய விஷயம்தான். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. தோழர் திருமாவுக்கு இப்போ பண தேவைகள் அதிகமாகிடுச்சு. அந்த தேவையின் அடிப்படையில் இன்றைக்கி தோழர் திருமா தன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய குரல் வளமாக இருந்தவர் இன்றைக்கி அந்த சமுதாயத்தை விட்டு விலகி பல வருஷங்கள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சமூக விரோத கும்பலிடம் துணை போனதில்லது. இந்த இயக்கமே சமூக விரோத கும்பலோடம் கொடுத்துட்டாரு. ஆர்தவ அர்ஜுன் ரெட்டியால் மிகப்பெரிய நெருக்கடியை திருமாவளவன் சந்திக்க போகிறார். அதனால் வந்த ரைடு தான் இப்போது 2 நாட்களாக போயிட்டுருக்குது. ஆதவ அர்ஜுன் ரெட்டி இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வரல, இந்த சமுதாயத்தில் ஒரு சீரழிஞ்ச ஒரு பாதையை அவங்க ஏற்கனவே வகுத்துருக்கிறாங்க, அதை மேற்கொண்டு ஒரு கட்டடம் கட்டணும் அந்த சீரழியினோ அந்த நாட்டு மக்கள் அப்படின்றதில் ரொம்ப தெளிவான ஒரு ஆட்கள் அவங்க. அது போன்ற ஆட்களை உன் கொள்கை குறிப்போடு வந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் இப்படி தவறான ஒரு ஆட்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு பணத்தையுமே பிரதானமாக நினைக்க தோழர் திருமாவளவனை பார்த்து நான் மனம் வெந்து சொல்கிறேன். இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருந்துச்சு, நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது இல்லை, அதை விட்டு விலகி போயிட்டீங்க. ஆதவ அர்ஜுன் ரெட்டியால் நீங்கள் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க போகிறீங்க. நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆதவ அர்ஜுன் ரெட்டி முயற்சித்தார். அதற்கான எல்லா வேலைப்பாடுகளும் பின்புலமாக இருந்து திமுக செய்யும். அதனால தான் இந்த 4 சீட்டு கேட்ட நீங்கள் இன்றைக்கி நட்டுக்கிட்டு போடுவோம்னு நிற்கிறேன். இது அவ்வளோலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 4 சீட்டுக்காக போய் மண்டிட்டுதுங்கல்ல, 2 சீட்டு ஏன் தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, தகுதி நினைச்சிட்டா பாருங்கள் விடுதலை சிறுத்தை தகுதியை. அப்போது ஆதவ அர்ஜுன் ரெட்டி மூலமாக உங்கள் இயக்கத்திற்கு அவர் தெரியும் நீங்கள் என்ன எவ்வளோ வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம். தமிழ்நாடு முழுக்க இப்படி விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி உடஞ்சி போய் நிற்கிது. இதை நான் இன்னும் சொல்கிறேன், இவர் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு கொள்கை கோட்பாடு திருமாவளவன் வந்து வெளியே வந்துட்டார். இது போன்ற சமூக விரோத கும்பலுக்கு 2 சீட்டு கொடுத்தா கூட போதும்னு கேட்டு வந்து மண்டிட்டு உட்காந்துருக்கும் போது எனக்கு மனசெல்லாம் உடஞ்சி போய் சொல்கிறேன்.
அந்த இயக்கத்தை நாசமாக்கிட்டீங்களே, அந்த உங்களை நம்பி வந்த மக்களை நாசமாக கொண்டு போய் நட்டோடு நிற்க வச்சுட்டீங்க. எத்தனையோ பேர் இந்த மக்கள் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து போராடும் போதெல்லாம் அவன் ஒரு இன உணர்வோடு இருந்தான். தோழர் திருமாவை வந்து நேசித்த தலைவன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய தலைவர் இருந்தான். இன்றைக்கி திருமாவில் அவள் அத்தனை பேரும் ஏமாத்திட்டாரும் போது வலியும் வேதனையாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அதனால தான் ரெண்டு சீட்டை அவர் வாங்கிட்டு வந்தார். ஆனால் சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, அவர் சொல்கிறது வந்து இப்போ பாஜகவை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு கொடுக்கும்போது அப்போ திமுக தலைமை திட்டமிட்டு அவமானப்படுத்ததை அவங்க கட்சியினரே சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? உண்மை தானே. ஏன்னா காங்கிரஸ் இயக்கத்தோட மிக வலிமை வாய்ந்தது வந்து விடுதலை சிறுத்தை. அதுதான் சொல்கிறேன், எனக்கு அதை நான் யாரையோ ஒருத்தர் குறை சொல்லணும், தொலை திருமாவை நான் வந்து குறைச்சி மதிப்பிடணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை. தோளுடைய நோக்கங்களை ஆரம்ப காலத்துக்கு முதல் நான் கண்காணிச்சிட்டு வரேன். ஒரு நல்ல மனிதர், நல்ல போராளி, இப்படி வந்து 2 சீட்டுக்காக மண்டிட்டீங்களே திமுகவிடம், அப்போவே தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய வேல்யூ என்னன்னு திமுக தெரிஞ்சு போச்சு. இந்த 2 சீட்டுன்றது அசிங்கத்திலே உச்சம். உங்களுக்கு ஒன்றும் கொள்கையும் கோட்பாடும் இல்லை, ஒரு பணம் பிரதானமாக நினைக்கிறீங்க. அந்த எப்போ இந்த வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க கொள்கைகளை, அன்றைக்கே இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் மண்ணோடு மண்ணாக உயர்ந்து விட்டது. தேமுதிக வந்து அவங்க முக்கியமாக கேட்குறது பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு. ஸோ ராஜ்யசபா சீட்டு யார் தராங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி போகணும். இந்த தேமுதிகோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இன்றைக்கி இல்லைங்க தம்பி, நான் வந்து ஒரு தோழர் நம்ம ஐயா விஜயகாந்த்து, ஒரு நல்ல மனிதர். அந்த இறப்புலேயே அந்த அம்மாவுடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு நமக்கு. அது வந்து ஒரு அரசியல் ஒரு கூட்டமாகவும், ஏதோ வந்து வந்த மக்கள் எல்லாம் வந்து விஜயகாந்த் என்கிற மனிதருக்காக, நல்ல உள்ளத்திற்காக வந்த கூட்டம் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் திசை திருப்பி தனக்கு பக்கம் அப்படி திரும்ப மாதிரி காமிச்சது இந்த அம்மையாருடைய புத்தி. அன்னிலிருந்தே சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு காசு தான் பிரதானம். இந்த போன்ற அரசியல்வாதிகளை தயவுசெய்து வந்து மக்கள் புறக்கணிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இன்னொன்று, பாமகவை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு சமிஞ்சியும் காட்டலை. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜகன்னு கூட்டணி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அவர்கள் எந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அவர்கள் யார் அதிகமாக சீட்டு தந்தாலும் நான் வந்து அங்கே தான் போவேன்னு சொல்வார். அப்புறம் யாரும் சீட்டு எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு சமாதானத்தை பற்றி பேசுவார். அவரை பொறுத்தவரையும் இதே நோக்கம்தான், எத்தனை கோடிகள் கொடுப்பார்கள் என்பது மட்டும்தான். ஏன்னா அவர் அரசியல் வியாபாரி. அவர் தந்தையாரும் சரி, அவருடைய மகன் அன்புமணி அவர்களும் சரி, இவர்களை பொறுத்தவரை அரசியல் வியாபாரம் செய்வதற்கு வந்திருக்காங்க. அந்த வன்னிய சமுதாய மக்களையும் இவங்க நட்டோட்டை கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. எப்படி நம்ம வந்து இந்த வன்னிய சமுதாய மக்கள், ஒரு விவசாய மக்கள், இந்த மக்கள் வந்து எந்த விதமான துன்பத்தையும் தவிர மீது எதுவுமே சந்தோஷத்தை அனுபவிச்சது இல்லை. எந்த ஒரு நல்ல விஷயமும் அவங்க நடந்ததாக இல்லை. இந்த 10% இடஒதுக்கீடு கூட எப்படின்னு மக்களுக்கு தெரியும். அதனால் எப்படியோ மக்கள் ஏமாற்றப்பட்டு தான் வராங்க. அவர்களை பின்ன நம்பி போன அத்தனை பேருமே இன்றைக்கி நம்பி சீரழிஞ்சு போனது தான் இந்த பாமக என்ற இயக்கத்துக்கு. அந்த கம்பெனியை பொறுத்தவரையும் தேய்மானத்துக்கு போயிடுச்சு. பணம் மட்டும் இருந்து இதாக பண்ண நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக அதிமுகவுடன் போகிறதுக்கு ஒரு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபியிடம் போனால் ஏதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டாக ஜெயிச்சிட மாட்டோமா, வாங்கிட மாட்டோமா, அதை வச்சு ஆட்சி உட்காந்துடும் பிஜேபி, ஒரு மந்திரி வாங்கிடலாமேனு ஒரு கணக்கு போடுறாங்க. இவர்கள் கணக்கு பழிக்கக்கூடாது என்பதை நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் எப்பவும் போல தனித்து போட்டிடுறாங்க. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக பிரியும் பொழுது ஆப்வியஸாக வந்து திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அதிக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ பார்க்கும்போது நாம் தமிழ் இயக்கத்தை பொறுத்த வரைங்க, அண்ணன் சீமானவருடைய ஒரு இனப்பற்று, மொழிப்பற்று, இந்த நாட்டு மக்களை பற்றி விவசாயத்தில் ஆரம்பித்து ஒரு விடியல் வராதா என்கின்ற ஒரு கொள்கை குறிப்போடு ஓடிக்கிட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அதே போல் தம்பிமார்கள் மிகப்பெரிய துடிப்பான இளைஞர்கள், குழந்தைகள் முதற்கொண்டு நான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கிற 5 வயது குழந்தையாக இருந்தால் கூட அவர் சீமானவர்கள் தான். ஏன்னா நான் அவரை வந்து இதில் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்லை அவரை வந்து நான் பாராட்டுறதுக்கோ இல்லை. ஒரு இன உணர்வோட, ஒரு பற்றோட, ஒரு உணர்வோடு இன்றைக்கி ஒருத்தன் இருக்கிறான்னா அந்த கட்சியில் அது நாம் தமிழ் இயக்கம் தான். தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்துக்கு வச்சுருக்க அந்த உழைப்பு இருக்குல்ல, அதை பார்த்து தான் மத்திய அரசு அவங்க அஞ்சிடுச்சு. இவனால் பெரிய தாக்கம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால தான் இந்த கேவலமான ஒரு சிண்டு முடிக்க வேலையெல்லாம் பண்ணி
அந்த சிம்பிளை வந்து அசிங்கப்படுத்தும். சிம்பிளை பாருங்கள், சீமானவுக்கு சிம்பிள் முக்கியம் இல்லை, அவர் கொண்ட சினம் தான் முக்கியம். அந்த சினம் வெற்றி பெறணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு எல்லா விதமான தகுதியும் சீமானுக்கு வரணும்னு நம்புகிறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.